வணக்கம் வணக்கம் மக்களே, இன்னைக்கு கொஞ்சம் மாடி தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கு, அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் இன்னும் பெரிய காயாக வரும். ஆனால் எது ரீசன் வதங்கி போகுது, அதுக்கு தான் பறிச்சிடுறேன். இது ஒரு கத்திரிக்காய், சேலம் முள்கத்திரி, அருமையான காய் இது. இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான தொட்டு, பெரு எவ்வளோ பெரிய தொட்டு, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பூவை கூட இன்னும் போடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பிளாக் பியூட்டி நீட்டு கத்திரி. இது ஈரோடு வரி கத்திரியும் இது பேரு. இது இன்னும் கொஞ்சம் பெரியசாகும், அப்படி விட்டு வைப்போம். அழகு இந்த கத்திரி. இது நம்ம வீட் கத்திரி. அதுக்குள்ள ஏதோ பூச்சி வந்துருச்சு, தட்டி விடும் ப்ரஷ் வச்சு. ஒரு கத்திரி இருக்கு, இந்த இருக்கு, இதுவும் பறிச்சிடும். ஆனால் இந்த பச்சை கத்திரிக்காய் நிறைய காய் விற்கும், கொத்து பச்சை கத்திரி தான் இதுக்கு பேர். பாருங்க, இந்த பேர் வந்துருச்சுனாக்கா எப்படி செடி உருப்பிடும். கொத்து கொத்தா விற்கும், கொஞ்சம் உரம் கிடச்சிதுன்னா அந்த காய் பிஞ்சிலி பறித்து சாப்பிட்ணும். பிஞ்சிலி பறித்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த சுண்டைக்காய் இருக்குது, அது கொஞ்சம் பறிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். சுண்டைக்காய் பிடிக்கிறேன். சுண்டைக்காய் இருக்குது, டிசம்பர் பூ இருக்குது, பறிச்சிட்டு வர. இந்த பூச்சி அட்டை ஒட்டலைன்னு இந்த பூச்சிங்க பூரா நம்ம காயில் போய் பிடிச்சிக்கிட்டு காய் பூவெல்லாம் பிடிச்சி தொந்தரவு கொடுத்துருக்கோம். காயில் ஒட்டிக்கிட்டு எவ்வளோ பூச்சி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல கட்டி வச்சுருக்கேன், அதுலேயும் அப்படி தான் ஊட்டிகிட்ருக்கு பூச்சிங்க. இந்த மாதிரி சுண்டைக்காய் இருக்குது, அங்கங்கே ஒரு ஒரு காய் வரும்போது முத்த முத்த பறிச்சிக்க வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கு. செத்து பொழைச்சிருக்கு பாருங்கள். இந்த நீட்டு பெல்ட்டு பச்சை ஆகிறாங்க செடி பாவம் செத்து பொழைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உயிர் மீண்டு வந்துட்டுருக்கு. இது எப்போ காய் வைக்கும்னு தெரியல. இதுவும் அப்படி தான், நீங்கள் பாருங்கள். வந்து இதெல்லாம் கொத்த பூ வச்சுது, ஆனால் காய் வைக்காது. இது ஒரு ரீசன் கொட்டிடுச்சு. இதுலேயும் பேன் வந்துருச்சு பாருங்கள்.
இப்படிதான் இருக்கு நம்ம வேலூர் முழுக்கத்திரி. இந்த செடியெல்லாம் நான் நடவே இல்லை, அதுவே இதில் வந்து வெதை விழுந்து அதோட அடியை தாண்டு பாருங்க. எத்தனை வாட்டி அது அடிப்பட்டு அடிப்பட்டு செத்து செத்து பொழைச்சி இப்போ ஏதோ கொஞ்சம் பூஸ்ட்டு கிடச்சது போல இருக்கு. அதில் கொஞ்சம் அழகு தொழுத்து வந்திருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப இந்த பூச்சிங்க தொல்லு ஜாஸ்தி இருக்குது. நம்ம டிசம்பர் பூ பறிச்சுக்கலாம். ஒயிட் டிசம்பர் இதெல்லாம் சின்ன வயசில் கிடைக்காத ஒரு பொருள். ரொம்ப ரொம்ப அகசப்பட்ட பூ இது. இதெல்லாம் இன்னும் பிங்க் கலர் இருக்கு, டார்க் பிங்க். இது ஏதோ கொஞ்சம் சத்து பற்றாக்குறை ஆயிடுச்சா இல்லை பூத்து வயசாகி போச்சான்னு தெரியல. பாருங்க இதில் விதை வந்திருக்கு, எனக்கே தெரியாது, ஆச்சரியமாக இருக்கு. ஒருத்தர் கேட்டாங்க விதை இருக்கோன்ட்டு, எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ பார்த்தா நிஜமாக விதை இருக்குங்க. என்ன ஆச்சரியம், சூப்பர். இந்த பூ எவ்வளோ இருக்குன்னுட்டு நான்லாம் பூ போயிட்டு கடையில் வாங்கி வச்சதே கிடையாது. ஆனால் ஏன்னா இந்த பூவை மதிக்கவே மாட்டேன் நான். ஆசை இருக்கும் இதை போய் கடையில் வாங்கி வைக்கிறதான்ட்டு. இன்னும் இந்த ப்ளூ டிசம்பர் டார்க் ப்ளூலாம் இருக்கும், அதெல்லாம் மதிக்கவே மாட்டேன். பறிச்சிட்டு வந்து காட்டுறேன். பேபி பிங்க், ஆனால் இந்த பூவோட சைஸு நல்ல பத்து கொத்து கட்டினாலே தலை நிறைய ஆயிடுது, நிறைஞ்சி போகுது தலை. சும்மா அப்போ செடி கிடச்ச உடனே இது வந்து ரேணு சிஸ்டர் கொடுத்தாங்க எனக்கு, எனக்கோட ஃப்ரெண்டு. இதே நிறைய டைம் நம்ம முயற்சி பண்ணியிருப்போம், வந்திருக்காது அது. ஆனால் ஒரு சின்ன செடி அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் அதில் பதிய பொறுத்து இந்த செடி வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பதியப்படும்போது அது கொண்டாந்து வச்ச உடனே வந்துடுச்சு பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இப்போ கனகாமரம் பறிச்சுக்கலாம். இதை பிடிக்காத பெண்கள் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பூ, இதுவும் ஒரு டிசம்பர் வகையை சார்ந்ததுதான். இது டிசம்பர் வகையிலேயே இது இந்த கலர். காம்பு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி இதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூவோட அதோட இது தான் இதில் இருக்கு. இந்த பூ பூத்து இப்போ ஒரு மாதம் அப்படியே இருக்குது, போகன் இல்லை பூ பேர் இங்கிலீஷில்.
சும்மா பார்க்கில் இருக்கும் கட்டிங் எடுத்துகிட்டு வந்துச்சேன். இன்னொரு துளிர் வருது பாருங்க. இது வந்து ஒரு ஜாதி பத்திரி. வண்டு ஒரே குசியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரை பூக்களை பாதி கீழே தள்ளி விட்டுருட்டு நல்ல குண்டா மாதிரி இருக்குது. வந்துட்டு பூ மேலே உட்காந்து பிடிச்சி அதை இது பண்ணுது. அப்படியே பூ கீழே விட்டுருக்குது. அது பாலினேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தா பூவை புறம் தள்ளி விட்டுருது. மல்லிகை பூ செடி இந்த ரெண்டு கல் செடி போடுவோம். இன்னும் முருங்கக்காய் இருக்கு, பறிச்சுட்டு இது சென்னை டி நகரில் தான் கிழங்கு திருவுலகம் நடந்துச்சு. அதில் யாழ்ப்பாணம் முருங்கைன்னு சொல்லிட்டு பேரை போட்டு விற்றுருந்தாங்க. நம்மளுக்கு தான் பேர் பார்த்தாலே பைத்தியம் பிடிச்சிடும்ல. அப்படி வாங்கிட்டு வந்தேன். இது கடைசியில் பார்த்தா இது வச்சுட்டா பறிக்கலாம். நம்ம ஒரு சேட்டான் யாழ்ப்பாணம் ஒரு ஜாஸ்தி நீட்டு இருக்கும் பாருங்க. ஒன்றரை அடி இருக்கு. ஒன்றரை அடி இருக்கு பாருங்க. ரெண்டு காய் வச்சிருக்கு. அந்த செடி வச்சு இப்போ கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒன்றரை அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றே கால் அடி இருக்குன்னு நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் முருங்கை இதோட ரெண்டு அவ்வளோ நீட்டு இருக்கு. இதை அப்படி சொல்லி விற்றுருக்காங்க விதை. இன்று அறுவடை இதுதான்.